வெல்கம் டு செலாக்ஸ் எம்மி ரெசிபிஸ். இன்னைக்கு காரடையா நோம்புனா என்ன, எதுக்காக இந்த காரடையா நோம்பை எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்கிறத பார்க்கலாம். கணவரின் ஆயுள் பலத்தை காக்க வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் காரடையா நோம்பு மார்ச் 14 கொண்டாடப்படுகிறது. பெண்கள் காரடையா நோம்பு என்கிற விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நோம்பில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவர் ஆயுள் கூடவும் நோய் நொடியின்றி வாழவும் ஒவ்வொரு வருடமும் இந்த காரடையா நோம்பை கொண்டாடி வருகிறார்கள். காரடையா நோம்பு எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கிற காரணத்தை பார்க்கலாம். இப்போ மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்திரி சத்தியவானின் ஆயுள் 1 என்று அறிந்தும் அவனையே விரும்பி திருமணம் முடித்தாள். அரண்மனை வாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள். கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் பணிவிடை செய்தாள். சத்தியவானின் உயிர் பிரியும் நாள் வந்தது. அன்றைய தினம் கணவனை விட்டு சாவித்திரி பிரியவே இல்லை. இருப்பினும் அவன் திடீரென மயங்கி உயிரிழந்தான். அவனது உயிரை யமதர்ம ராஜா எடுத்து சென்றதை கண்ட சாவித்திரி யமனை பின்தொடர்ந்தாள். தலை சிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பி போக சொன்னார். ஆனால் அதற்கு சாவித்திரி மறுப்பு தெரிவிக்கவே கணவரின் உயிரை தவிர வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் தருவதாக வாக்களித்த யமதர்மன். உடனே சாவித்திரி, என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும், ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், எனக்கு 100 வேண்டும் என்றார். சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார். எனக்கு 100 பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே, அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் என சாவித்திரி கேட்டாள். யமதர்ம ராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டு சென்றார். பெண்களுக்கு யமனையும் வெல்லும் தைரியம் உண்டு என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் சாவித்திரி. அவளது வெற்றிக்கு காரணம் தைரியம், பொறுமை, கடமை, சமயோசிதம் ஆகியன. இவை அனைத்தையும் ஒருங்கே இணைத்த தெய்வ பிறவியாக சாவித்திரி திகழ்ந்தாள். மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடையா நோன்பு நோற்பது வழக்கம். மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதம் காரடையா நோன்பாகும். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் காரடையா நோன்பு அனுஷ்டிக்கப்படும். கார் காலத்தின் முதல் பருவத்தில் விளைந்த நெல்லை குத்தி கிடைத்த அரிசி மாவில் இனிப்பு காராமணி கலந்து அடை தயாரிப்பதே காரடை ஆகும். வாழை இலையில் ஒரு கலசம் வைத்து கலசத்தின் மேல் தேங்காய் மாவிலை வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அருகில் காமாட்சி அம்மன் படம் வைத்து வழிபட வேண்டும். அத்துடன் 2 வெள்ள அடைகளும் வெண்ணையும் பூஜையில் வைக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லி வழிபட வேண்டும். நல்ல நேரம் பார்த்து பெண்கள் மாங்கல்ய கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும்.